எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, வாழ்க்கையில ஒரு இடத்துல தொலைஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்றேன், வாழ்க்கையில வந்து லாஸ்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்படுறோம், பாக்குறோம். அதிகமாக நான் கவுன்சிலிங் பேசும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா, ஒன் டு ஒன் செஷன் பேசும்போது கூட இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக சொல்றாங்க. எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏதாவது ஒரு பாத் அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க, லைக் வந்து படிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும், ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதுக்கு மேலே அவங்களுக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது அப்படின்னு கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் சைடில் போகும்போது அவங்க ஒரு பர்சனை வேணும்னு சொல்லி சூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே இது சரியாக வராமல் இருக்குமோ சரியாக வராதோ அப்படின்ற ஒரு ஃபீல் வரும்போது அவங்கள லாஸ் பண்ண மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சூஸ் பண்ணி கம்பெனிக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த வேலை பார்க்காம நம்ம வேற ஏதாவது ஒரு வேலை பார்த்துருக்கலாமோ, இவ்வளோ நாள் இந்த நேரத்தை வந்து நம்ம வீணடிச்சிட்டோமோ அப்படின்னக்கூடிய இந்த மாதிரி பல வகையான குழப்பங்கள் சில நேரங்களில் ஏற்பட்டுரும். அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யாராவது வந்து தூண்டி விட்டுருவாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பாரு உன் கூட படித்த பொண்ணு தான் இப்போ வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் முடிச்சுட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ போய் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க, ஆஃபீஸில் போய் இப்பயும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி தூண்டி விடும்போதும் சரி, அதே மாதிரி ஏதாவது படிச்சுட்டு இருக்கும்போது யாராவது வந்து ஒருத்தவங்க ஃபெயிலியரா இருக்கிறாங்க அப்படின்னா, பாரு இதெல்லாம் முடியுமா உன்னால, அவங்களே அதை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபெயிலியர் ஆகி இப்போ நான் என்ன சொல்றேனோ அதை தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்ப நீ பண்ணி என்ன பண்ண போற அப்படின்னக்கூடிய சில விஷயங்கள்லாம் எங்கேயாவது கேள்விப்படும் போது யாராவது வந்து உங்களுக்கு சொல்லும் போது அதுல இருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை நம்மளால முடியாதோ, நம்ம வந்து கரெக்டான பாதையில போலியோ அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். சில அதுல நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்கும், ஆம் ஐ ட்ராவலிங் த ரைட் பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வி. அந்த மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு வருது அப்படின்னா, கொஞ்சம் கண்மூடி நீங்க யோசிச்சு பார்க்கணும். எந்த மாதிரியான யோசனையா இருக்கணும் அப்படின்னா, கண்மூடி யோசிக்கும் போது உண்மையா இது மத்தவங்க சொல்றதால இந்த மன குழப்பம் ஏற்பட்டிருக்கா, இல்ல உண்மையாவே எனக்கு ஃபேட் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க பாக்கணும். உண்மையாவே உங்களுக்கு ஃபேட் அவுட் ஆயிருந்துச்சுன்னா இமீடியட்டா நீங்க அதுல இருந்து விலகி வேற எதுல உங்களுக்கு போகணுன்ற ஆசை வருதோ, எதுல உங்களுக்கு முழு கவனம் இருக்கோ அதுல நீங்க பாதையில கவனம் செலுத்துங்க. இல்லைங்க எனக்கு வந்து மத்தவங்க சொல்றதுனாலதான் மனம் சஞ்சலப்படுது, ஆனா இது எனக்கு முழு நோக்கம் இதுல சாதிக்கிறது தான் அப்படின்னா தாராளமா நீங்க அதை போயிட்டே இருக்கலாம். இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கான காரணம், உங்களை லாஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, இன்னொருத்தவங்களை உங்களோட லைஃப்ல நீங்க கம்பேர் பண்றதுதான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சொன்னதுதான் இப்ப என் கூட படிச்ச பொண்ணு வந்து நல்லா யூபிஎஸ்சி எக்ஸாம் முடிச்சுட்டு நல்லா கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டா, என் கூட படிச்ச பொண்ணு நல்லா ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு இப்ப நல்லா டெவலப் பண்ணி இன்டர்நேஷனல் கம்பெனில நல்லா லிங்க் பண்ணி போயிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய லெவல்ல அவங்களோட பிராண்ட்ஸ் எல்லாம் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் மத்தவங்களோட லைஃப் கூட நம்ம கம்பேர் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம இங்க இழந்துட்டு இருப்போம் அப்படின்னு கூடிய விஷயம் தான். அதனால யார் கூடயும் அவங்களோட லைஃப் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன்னா, ஒருத்தவங்களோட லைஃபும் இங்க வேறு வேறு, எல்லாருக்குமே வந்து ஒரே சாப்டர் கிடையாது, எல்லாருமே ஃப்ரம் சேம் யூனிவர்சிட்டியாக இருந்தாலுமே வந்த இடம் வந்து ஒன்னாக இருந்தாலும், ஆனா ஒரு ஒருத்தருக்கும் வேறு வேறு சாப்டர்ஸ் இருக்கு. அவங்க அந்த சாப்டர் தான் படிச்சாகணும், அவங்க பண்ணக்கூடிய சாப்டரை இவங்க படிச்சு எக்ஸாம் எழுதினாலும் அந்த எக்ஸாம்ல அவங்க பாஸ் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு என்ன சாப்டர் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த சாப்டர்ல நீங்க படிச்சு எழுதினாதான் உங்களுக்கான மார்க்ஸ். அப்போ ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனி சாப்டர் இருக்கு, ஒரு தனித்தனி எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின் போது அவங்களோட வாழ்க்கை நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா அது சரிவர இருக்காது, அது நீங்க முழுமையும் பெற முடியாது. அப்போ எல்லாரோட லைஃப்லயுமே ஒரு ஒரு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா, அந்த டவுன் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். இதெல்லாம் எதுக்கு பண்ணணும், இதெல்லாம் வந்து சரியா இருக்குமா அப்படின்னு கூடிய சில சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும். ஏன் அதை சொல்றேன்னா, வாழ்க்கையில எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அனுபவங்கள் தான், நீங்க இதை வந்து மறுக்கவே முடியாது, எல்லாமே வாழ்க்கையில அனுபவங்கள் தான். அப்படி இருக்கும்போது சக்சஸ் ஃபெயிலியர் இதெல்லாத்தையும் நீங்க எப்படி குறிப்பிட முடியும், இது வந்து ஃபெயிலியருங்க இது சக்சஸ்ங்க அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி குறிப்பிட முடியும், அப்படி கிடையாது. எல்லாமே அனுபவங்களாக தான் இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க, இந்த 2 வருஷம் 3 வருஷம் நீங்க ட்ரை பண்ணியும் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் அமையவே இல்லை, நீங்க நினைச்ச விஷயம் உங்களுக்கு வேலையில கிடைக்கவே இல்லை அப்படின்னும் போது திரும்ப நீங்க இதை ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா, நீங்க இங்க கத்துக்கிட்ட அனுபவம் வேஸ்டா அப்படின்னா நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. அனுபவங்கள் என்னைக்குமே அந்த காலங்கள் வீணடிக்கப்படவில்லைன்றதான் என்னோட கருத்து. இப்போ ஒருத்தர் 2 வருஷமா சும்மாவே உட்கார்றாரு வச்சுக்கோ, ஒண்ணுமே பண்ணல. நான் சொல்றது நீங்களாவது யூபிஎஸ்சி எக்ஸாம்க்கோ இல்ல ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ் படிச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போறீங்க, அப்படி இருக்கும்போது நீங்களாவது சில அனுபவங்களை கெயின் பண்ணிருப்பீங்க. இப்போ ஒருத்தர் ஒண்ணுமே பண்ணல, டெய்லி அவரோட வேலை என்னன்னா சாப்பிடுறது தூங்குறது, திரும்ப சாப்பிடுறது தூங்குறது, திரும்ப காலையில எந்திரிக்கிறது, இதே வேலையைதான் 2 வருஷமா பண்றாரு, வேற எந்த ஒரு விஷயமும் பண்ணல அப்படின்னு கூடிய பட்சத்துல அவரும் அவரோட வாழ்க்கை இழந்திருக்கிறாரா அப்படின்னா, அதுவும் அவருக்கு கிடைச்ச அனுபவம் தான். அந்த 2 வருஷம்
சும்மா காலையில எந்திரிச்சு சாப்பிட்டு திரும்ப தூங்குறாரு, திரும்ப காலையில எந்திரிச்சு சாப்பிட்டு தூங்குறாரு அப்படின்னு கூடிய அனுபவம் நீங்க பெற்றிருக்கீங்களானா நிச்சயமா கிடையாது, ஆனா அவர் பெற்றிருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி காலையில எந்திரிக்கிறது சாப்பிடுறது தூங்குறது 2 வருஷமா இருந்தா உடல் என்னென்ன மாதிரியான நிலைக்குள்ள போகுது, அவரோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றது உங்ககிட்ட கேட்டா தெரியாது, அவர்கிட்ட கேட்டதான் தெரியும். ஏன்னா அவர் தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காரு. அப்போ இந்த ஒரு விஷயம் காசா மாறுமா, இந்த ஒரு விஷயம் பணமா மாறுமா, இது எந்த இடத்துல யூஸ் ஆக போகுது அப்படின்னா எந்த இடத்துல வேணாலும் பயன்படும், எந்த இடத்துல வேணா பயன்படும். இப்போ மூவி எடுக்கக்கூடியவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஹீரோ வந்து உட்கார்றாரு, ஹீரோயின் வந்து உட்கார்றாங்க. அப்ப ஹீரோக்காக ஹீரோயின்காக வெயிட் பண்ணும்போது அந்த டைம்ல என்னென்னலாம் அவரோட செய்கை பண்ணணும் அப்படின்றத முன்னாடி உட்காந்து அதை லேர்ன் பண்ணி எழுதுவாங்க. ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு யாராவது ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியதை பார்த்து அவங்க என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் பண்றாங்க அப்படின்னு கூடியது எல்லாத்தையுமே நோட் பண்ணி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல சும்மா உட்காந்துருந்தா நல்லா இருக்காது. அப்ப அந்த இயல்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அங்க அவங்க எதை அப்சர்வ் பண்ணாங்களோ அந்த விஷயத்த அதை பண்ண சொல்லி சொல்லுவாங்க. சும்மா அந்த டேபிள் இருக்கக்கூடியது திருகிறதா இருக்கட்டும், டம்ளர் எடுத்து இப்படி ஓரம் வைக்கிறதா இருக்கட்டும், இந்த அனுபவம்னா எப்படி இருந்துச்சு, யாரோ ஒருத்தர் இந்த லேர்ன் பண்ண விஷயத்தான் இங்க அவங்க வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த ஒரு பழத்தை அழகாக எடுக்கிறாங்க, இல்லைன்னா அது கரெக்டாக இருக்காது. அப்போ அந்த அனுபவம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த அனுபவத்துல இருந்து நீங்க மிஸ் ஆக மாட்டீங்க, எல்லாருமே அனுபவத்துலதான் இருப்பீங்க. அப்ப வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரு ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டுதான் இருக்கே தவிர யாருக்கும் அனுபவம் கொடுக்காம இல்ல. நீங்க சக்சஸ் ஃபெயிலியர்னு சொல்லக்கூடியது எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி நடந்தா சக்சஸ் நீங்க நினைச்சுக்கிறீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கல அப்படின்னா ஃபெயிலியர் நினைச்சுக்கிறீங்க, அது அப்படி கிடையாது. இப்போ அப்துல் கலாம் ஐயாவுக்கு வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பைலட் ஆகணும்னு ஆசை அப்படின்னு கூடிய பட்சத்துல அவருக்கு அது நடக்கல, அப்ப அவரோட ஃபெயிலியரா இல்லையே. அதை விட இயற்கை வேற ஒரு பெரிய விஷயம் வச்சிருந்ததுல முப்படைக்கும் தளபதி ஆகுச்சுல, அப்ப எது சக்சஸ் எது ஃபெயிலியர், நீங்க எது சக்சஸ் ஃபீல் பண்றீங்களோ அது நடந்தாலும் சக்சஸ் நீங்க நினைக்கிறீங்க, அது தாண்டி வேற ஏதாவது நடந்துச்சுன்னா சக்சஸ் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க, அது அப்படி கிடையாது, அது அனுபவத்தை கொடுக்குது. இப்போ அந்த ஒரு விஷயத்தை நீங்க படிச்சிருந்தாலும் ஏதோ ஒரு ஆபீஸ்க்கு நீங்க வேலை பார்த்தாலும் திரும்ப ஏதோ பிசினஸ் பண்ணும்போது நீங்க ஆபீஸ்ல வேலை பார்த்த அனுபவத்தை வைத்து இந்த பிசினஸ் உங்களால நடத்த முடியும். இல்ல இப்ப நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பிசினஸ் வைத்து நீங்க வேலைக்கு போகும்போது அந்த இடத்துல ஏதோ இந்த மாதிரியான அனுபவங்கள் தேவைப்படும்போது நீங்க தான் அங்க டாப்பா இருப்பீங்க. அதனால வாழ்க்கையில எல்லாமே அனுபவங்கள் தானே தவிர அந்த இடத்துல எதுவும் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்றது அங்க ஒண்ணுமே கிடையாது. வாழ்க்கை என்னைக்குமே நம்ம நினைச்ச மாதிரி பயணம் பண்ணி போறதே கிடையாது. உங்களுக்கு ஒரு அனுபவமா இருக்கலாம், எனக்கு ஒரு அனுபவமா இருக்கலாம், அதே மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான அனுபவம். இப்ப நான் ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால அது முடியல அப்படின்னு கூடிய பட்சத்துல என்னன்னா அது எனக்கு அங்க கொடுக்கப்படலை, இப்ப அது எனக்கு கொடுக்கப்படலை. நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கை போகாது. இன்னைக்கு நான் இப்படி நடக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா இன்னைக்கு அது நடக்கல அப்படின்னா ஒன்னே எனக்கு சஃபர் ஆகுது அப்படின்னு கூடிய பட்சத்துல அப்படி அது நடக்கவே நடக்காதுன்றதுதான் ஒரு விஷயம். வாழ்க்கையில அடுத்த ஒரு விஷயம் என்ன நடக்க போகுதுன்றது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது, உங்களுக்கு பயம்தான் இருக்கும். அப்போ என்ன நடக்க போகுதுன்றதே தெரியாம நீங்க இந்த வாழ்க்கைக்கு இருந்துகிட்டு என்னென்ன ஒரு விஷயம் உங்களுக்கு பண்ணணும் தோணும் நீங்க பண்ணுங்க, அது இறைவனால கொடுக்கணும் இருந்தாலும் கொடுக்கும், இல்ல இந்த ஒரு விஷயம் கொடுக்க கூடாது வேற ஒரு விஷயம் இதை விட உங்களுக்கு பெருசா வச்சிருக்கோம் அப்படின்னா இயற்கை அதை உங்களுக்கு கொடுக்கும். அப்ப நீங்க என்ன நினைச்சீங்களோ அந்த ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னு நீங்க சஃபர் ஆகாதீங்க, லாஸ்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. அப்ப நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இறைவன் மீது பாரத்தை போட்டு பண்ணக்கூடிய செயல்களை மட்டும் நீங்க பண்ணுங்க, நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இறைவனால நடத்தக்கூடிய ஒரு விஷயம் அதை நினைச்சு நீங்க ஃபீலே பண்ணாதீங்க. எனக்கு இந்த பிரசன்ட் மூமெண்ட்ல இருந்து இப்போ நான் என்ன ஆக்ஷன் பண்ண முடியும் அதை மட்டும் பண்ணுங்க. இல்லைங்க நான் இந்த வந்து இதை நான் படிக்கலான் இருக்கேன், அதை படிக்கலான் இருக்கேன், இந்த வேலையில போய் நான் ஜாயின் பண்ணலான் இருக்கேன், நான் இந்த பிசினஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு முழுமையாக தோணுது அப்படின்னா அதுல ஃபெயிலியர் என்ன சக்சஸ் என்ன அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் இதுக்கு முன்னாடி யார் யார் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கூடிய முழு டேட்டா பேஸ் எடுங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. எடுத்து எதை அப்ளை பண்ணணுமோ அதை அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க முழுமையான எஃபர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு கூடிய பட்சத்துல உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட் நல்லா தான் இருக்கும். நீங்க முழுமையான எஃபர்ட் போடல அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து டவுனா தான் இருக்கும். அப்ப முழுமையான எஃபர்ட் போட்டும் உங்களுக்கு எதுவும் வரல அப்படின்னு கூடிய பட்சத்துல அது இறைவன்ட்ட விட்டுருங்க. நீங்க லாஸ்ட் ஆகுறதுக்கு ஒரு ஒரு விஷயமும் கிடையாது. அதை விட உங்களுக்கு இயற்கை பெரிய பெரிய விஷயத்த வச்சிருக்கு. ஒரு அனுபவசாலி சொன்னா ஏன் கேக்குறீங்க அப்படின்னா அவன் அனுபவிச்சு சொல்றான்டா அப்படின்னு கூடிய அந்த ஒரு விஷயம் வரும். அப்ப நீங்க எதுவுமே அனுபவிக்காம சில விஷயங்கள் நம்ம இங்க பேசுறோம் அப்படின்னாலும் சில பேரோட பேச்சு இங்க எடுபடுறது கிடையாது, நீ அனுபவிச்சிருக்கியா அப்படின்னு கூடிய கேள்விதான் வரும். அப்ப ஏதோ ஒரு விஷயத்த நீங்க அனுபவிச்சு நீங்க சொல்றீங்க அப்படின் போது அதோட வேல்யூன்றது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பட் உங்களால அதுல சக்சஸ் பண்ண முடியல, நீங்க நினைச்ச மாதிரி இல்லை அப்படின்னா சக்சஸ் இல்லை. அப்ப அதுல பண்ண முடியல அப்படின்னா அதுல ஒரு அனுபவத்தை கெயின் பண்ணிருக்கீங்களா, இப்பெல்லாம் போனா என்னோட பிசினஸ் வந்து ஃபெயிலியருக்குள்ள போச்சு அதனால நீ இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லக்கூடிய அந்த அனுபவம் இருக்குல்ல, அந்த அனுபவம் பல பேருக்கு இன்னைக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் பெரியாளா இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சு தோத்தவங்களா தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். இப்போ அலிபாபா நிறுவனத்தோட சிஓ ஜாக்மாவா இருக்கட்டும், அவர் வேற ஒரு விஷயத்த பண்ணலாம்னு நினைச்சாரு ஆனா அவருக்கு ஏற்பட்ட அந்த அசிங்கம் அவருக்கு ஏற்பட்ட அவர் நினைச்ச மாதிரி போகாத சில விஷயங்கள்னால வேற ஒரு விஷயத்துக்குள்ள மாறினார். அப்ப அது இயற்கை வேற ஒரு விஷயத்த வச்சிருந்தது.
அப்ப என்ன இந்த விஷயத்த பண்ணாதீங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லித்தராரு. இப்போ நீங்க வாரன் பஃபெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட ஷேர் மார்க்கெட்ல அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, சோ எல்லாத்தையுமே ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு பத்து முட்டை இருக்குன்னா பத்து முட்டை ஒரே இடத்துல வைக்காதீங்க, ஒரு ஒரு இடத்துல வைங்க அப்படின்னா வேறு வேறு விதத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, வேறு வேறு கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்றத அவரோட ஒரு விஷயம். எதுக்கு இதை சொல்றாரு, அவரு அந்த ஒரு விஷயத்த பண்ணி அதனால சில விஷயங்களை வந்து இழந்திருப்பாரு, அதனால அந்த அனுபவத்துல இருந்து சொல்றாரு. அப்ப அந்த அனுபவத்துல இருந்து சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு வேல்யூ கொடுக்குது. அப்போ அவர் லாஸ் பண்ணிருந்தாலுமே அது அவரோட ஃபெயிலியராக இருந்தாலுமே மத்தவங்களுக்கு அவர் சொல்லும் போது மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக தானே தெரியுது. அப்ப நீங்க இங்க தோற்கிறது அப்படின்றது ஒரு விஷயமே கிடையாது, நீங்க தோற்கிறீங்கன்றது நீங்க தான் ஃபீல் பண்ணிக்கிறீங்களே தவிர எல்லாமே இங்க அனுபவம் தான். அனுபவம் மட்டும்தான் உங்களை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகும். அந்த அனுபவம் இல்லை அப்படின்னா உங்களை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு குழந்தை போய் ஒரு கத்தியை எடுத்து இப்படி பார்க்குது, பார்த்துட்டு இப்படி தொடுது, கையை கிழிச்சிருது, கையை கிழிச்சிருக்கும் போது ஐயோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரத்தம் வருதுன்றது ஒரு ஃபீல் பண்ணுது, வலிக்குதுன்றத ஃபீல் பண்ணுது, எரியுதுன்றத ஃபீல் பண்ணுது அப்படின்னு போது மீண்டும் அந்த கத்தி அது கையில எடுக்கும்போது கவனத்துடன் எடுக்கும். இப்ப என்ன கிடைச்சது இங்க அப்படின்னா அந்த அனுபவம் கிடைச்சது. அப்ப அந்த அனுபவம் அந்த குழந்தைக்கு நல்லதா அப்படின்னா நல்லதுதான். ஏன்னா இதை விட ஒரு பெரிய விஷயம் இந்த மாதிரி கூர்மையா இருக்குன்னா வெட்டும், கையில குத்தும், கிழிக்கிறது தெரியுது எப்படின்னா அந்த அனுபவம் கிடைச்சதுனாலதான் தெரியுது. அப்ப இதை விட ஒரு பெரிய விஷயத்துக்கு அது போகும்போது, வளர்ந்து வளர்ந்து போகும்போது இது தெரியாம வளர்ந்தா எப்படி இருக்கும்? அப்ப அது தெரிஞ்சுட்டு தான் வளரணும். அப்பதான் இன்னொருத்தவங்களையும் அதை பாதுகாக்கும், இந்த குழந்தை அடுத்தவங்களையும் பாதுகாக்கும். இதை கையில எடுக்காத, குத்திடும், கிழிச்சிடும் சொல்லி அடுத்தவங்களுக்கும் அதை கத்துத்தரும். அப்ப இதோட அனுபவம் இதுக்கு மட்டும் இல்லாம மத்த சுத்தி உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே எப்படி பிரயோஜனப்படக்கூடிய அளவுல இருக்கோ அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே உங்களையும் தாண்டி மத்தவங்களுக்கும் பிரோஜனமுள்ளதாக இருக்கும். அதனால என்னைக்குமே நீங்க வந்து நீங்க லாஸ்ட் ஆயிட்டு தான் ஃபீல் பண்ணாதீங்க. வாழ்க்கையில எல்லாமே அனுபவங்கள், அந்த அனுபவம் தான் உங்களோட வாழ்க்கையில மென்மேலும் உங்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகும் சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்யறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.